திருநெல்வேலி மாவட்டம் சாத்தரசன்பட்டி ராமநாதன் சேவை அவர்களின் மாடு. எப்போதுமே வீட்டில் வந்து பரம்பரை பரம்பரை ஜல்லிக்கட்டு கால வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது லாக்டவுன் இருந்தாங்க. நம்ம இப்போ வர்றாங்க போகிறாங்களே, ஆனால் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம வந்து தாராளமாக எடுக்க விடுவோம், பார்க்க விடுவோம், வீட்டுக்குள்ளே கட்டுத்துறையில இருந்து பார்க்க விடுவோம். ஒரு எட்டு மாடு இருக்குதுண்ணே, எட்டு மாடு இருக்குது. அழகு சப்போர்ட் வந்து எங்கள் அம்மா தான் முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு. கட்டில் வந்து நம்ம வெளிவரட்டில் விளையாடுறத விட அந்த சைடு கட்டையில் வந்து அடிச்சுட்டு திரும்பி வரும். இந்த தருணத்தில் மிஸ் பண்ண போனால் எங்கள் அப்பாவை தான் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவர் வாங்கி கொடுத்து இந்த மாடை வாங்கி கொடுத்து அவர் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டார். இவ்வளோ பேர் எடுத்து கொடுத்து இவ்வளோ இதெல்லாம் பார்த்து. Powerful people come from powerful places. வால்குருவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் ஜல்லிக்கட்டுகளிலும் மஞ்சு விரட்டுகளிலும் சிறப்பாக நின்று விளையாடி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்த காளையார் கோயில் அருகே உள்ள சாத்தரசன்பட்டி அழகுராஜா காளையுடன் தான் இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வால்குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எதன் காரணமான இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு காளையை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அதாவது எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் அப்படியே பரம்பரை பரம்பரையாக தொண்டு தொட்டு வந்த பாரம்பரியம் இப்போ வந்து எங்களோட வந்து நின்றுருக்குது. இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டிலாம் வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் வரிசையாக ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுலேருந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு மாடு வந்து ஆர்வம். உங்கள் வீட்டில் பரம்பரையாகவே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு காலை இருக்கும். எப்போதுமே வீட்டில் வந்து பரம்பரை பரம்பரை ஜல்லிக்கட்டு காலை வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது லாக்டவுன் இருந்தாலும் சரி, தடை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்கள் வீட்டில் ஜல்லிக்கட்டு காலை நின்றுக்கிட்டே இருக்கும். சரி, அதனால் எங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டில் வந்து அதிக ஆர்வம் இருக்குது. ஆனால் இந்த அழகுராஜா காலை எந்த ஊரில் வாங்கி வரப்பட்டதால வாங்கி வந்துட்டு வந்தீங்களா? இல்லைண்ணா, இது வந்து கருப்பாயூர்னில் நாங்கள் கிடைமாட்டு கண்ணுக்குட்டியில் தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து இப்போ 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷமாக வீட்டில் வளர்ந்துட்டு தான் இருக்குது. வீட்டில் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த காளையின் முதல் களம் எதுன்னு? இந்த காளையோட முதல் களம் வந்து கண்டிப்பட்டி. அப்போ காளை எப்படி பல்லு போட்டுச்சா? இல்லை இல்லை, சின்ன கண்ணுக்குட்டியில் கொண்டு போய் விட்டு வந்தோம். சின்ன கன்றாக தான் இருந்துச்சு. அப்போ கொண்டு போய் அங்கே விட்டு அவுத்தோம், அவுத்துட்டு வந்துச்சு. கண்ணுக்குட்டி காளையோட ஆட்டம் எப்படி இருந்துச்சு? அது எப்போதுமே வீட்டில் இருக்கும்போது விட களத்தில் போகும்போது ஆட்டம் அதிகமாக இருக்கும். வீட்டில் வந்து சாதுவாக தான் இருக்கும், களத்தில் வந்து கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் மாடு. இங்கேருந்து களத்துலேருந்து கிளம்பும்போது அந்த அதோட அடையாளம் கட்டிட்டோம்னா மாட்டோட தோற்றங்கள் அதோட எல்லாமே மாறிடும். அப்படியே மாறிடும், அப்படியே கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் எதிர்த்து பாயிற அளவுக்கு இருக்கும் மாடு. அந்த அளவுக்கு பண்ணும். இந்த அழகுராஜா காலை சிறப்பாக விளையாடிய களம்னா என்ன, எந்த களத்தினு சொல்லுவீங்க? ஏதாவது வெளிவிரட்டில் வந்து கன்றமாணிக்கம், கண்டிப்பட்டி, அதுபோக எல்லா ஊர்லேயுமே ஓரளவுக்கு விளாண்டுரும். ஆனால் மென்ஷனாக சொல்ல போனால் கண்டிப்பட்டி வித் கன்றமாணிக்கத்தில் நல்லா விளையாண்டு வரும். அதே மாதிரி நம்ம வாடிக்கட்டை பொறுத்தவரை சொல்லுவீங்க? வாடின்றதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேந்தன்பட்டி சிறப்பாக விளையாண்டது, வேந்தன்பட்டி, அப்புறம் கிருங்காக்கோட்டை, இது ரெண்டு உள்ள ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்குது மாடு. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் அழகுராஜாங்கிறது ஒரு நேமான மாடு. இப்போ ஒரு ஒரு களத்துக்கு உங்கள் காளையை கொண்டு போகிறீங்களே, அங்கே மக்கள் மனதில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இந்த காளையை பார்த்து சொல்லுவாங்க? அது எல்லாரும் நல்ல காளை, வீட்டில் வந்து நல்லா குணமாக இருக்கும், அங்கே வந்து நல்லா விளையாடும், ரொம்பத்துக்கு ரொம்ப பாசமான காளை அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம அது வந்து நம்ம அடுத்தவங்க சொல்கிறதை விட நம்மளோட ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களா தான் எல்லோரையும் நாங்கள் பார்ப்போம், எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ வர்றாங்க போகிறாங்களே, ஆனால் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம வந்து தாராளமாக எடுக்க விடுவோம், பார்க்க விடுவோம், வீட்டுக்குள்ளே கட்டுத்துறையிலேருந்து பார்க்க விடுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அதாவது நம்மளோட காலின்றதை விட அடுத்தவங்களோட காலின்னு சொல்லும்போது அது நம்மளுக்கு பெருமையாக தான் இருக்குது. அது ரொம்ப நம்மளுக்கு பெருமை தான். இப்போ உங்கள்கிட்ட அழகராஜா இந்த காளை இருக்குது, இன்னும் உங்கள்கிட்ட எத்தனை காளை மாடுகள் இருக்குது? நம்மக்கிட்ட என்ன, ஒரு எட்டு மாடு இருக்குதுண்ணே, எட்டு மாடு இருக்குது. அழகுராஜோட பையன் இருக்கான், அவங்களுக்கு இருக்குது ஒரு வாரிசு எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் எட்டு காளைகள் இருக்குண்ணே நம்மக்கிட்ட, எட்டு காளைகள் இருக்குது. வெளிவரட்டு எல்லாம் மேய்கிறதுக்கு அவுத்து விட்டோம் போயிடுச்சு. இன்னும் அதுக்கு வாடிக்கு வடத்துக்கு ஒரு ஒருத்துக்கு ஒரு ஒரு மாடு தனியாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணுறது வந்து எங்கள் அண்ணங்க, எங்கள் அண்ணங்க தான் காளை வளர்க்குறதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட். யாராவது சப்போர்ட் வந்து எங்கள் அம்மா தான் முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஏன்னா நாங்கள்லாம் வெளியில் இருக்கோம், எங்கூட பிறந்தவங்க நாலு பேர், நாலு பேர் பேர் சொல்லுவோம். நாலு பேர் வந்து ஒரு அண்ணன் வந்து பாலமுருகன் ஆர்மியில் இருக்கார், இன்னொரு அண்ணன் சந்திரசேகர் சிங்கப்பூரில் இருக்கார், இன்னொரு அண்ணன் வடிவேலு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. அடுத்து நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன், நான் தான் கடைசி ஆள்.
எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சப்போர்ட் கொடுக்குறது, எங்களை ஊக்குவிக்கிறது எங்கள் அம்மா தான். அண்ணா இப்போ நீங்கள் எல்லாருமே வெளியே இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ உங்கள் காலையை பராமரிக்கிறது அந்த எங்கள் அம்மா தான், எல்லாமே எங்கள் அம்மா தான், வித் மெயின்டெனன்ஸ் எல்லாமே எங்கள் அம்மா தான். பார்க்குற பார்வையிலேருந்து அது மாட்டுக்கு ஒன்று தீனி வேணுமா வைக்க வேணுமா என்னென்ன பார்க்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்துருவாங்க. நாங்கள் எல்லோரும் வெளியில் இருக்கோம்னா எங்கள் அம்மா தான் பார்த்துக்குறோங்க. நாங்கள் சப்போஸ் 1 மாதம் 2 மாதம் லீவுக்கு வந்தோம்னா மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்குறோம், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எங்கள் அம்மா தான் பார்த்துக்குறோம். காலை பங்கேற்ற ஜல்லிக்கட்டுகள் எந்தெந்த ஜல்லிக்கட்டு? நம்ம எல்லா ஜல்லிக்கட்டுலையும் அரங்கேற்றம் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்க்ளூடிங் சொல்லப்போனால் நம்ம ஆலங்கநல்லூர், சக்குடி, வேந்தன்பட்டி இந்த மாதிரி கொஞ்சம் பிரபலமான ஜல்லிக்கட்டில் அவுத்துருக்குண்ணே. ஜல்லிக்கட்டு நவுக்க போனால் ஆனால் ஜல்லிக்கட்டில் இந்த காலையின் விளையாட்டு எப்படி இருந்தது? இல்லை ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம வெளிவரட்டில் விளையாடுறத விட அந்த சைடு கட்டையில் வந்து அடிச்சுட்டு திரும்பி வரும், ஒரு ரவுண்டு போடும், ரவுண்டு போட்டு போயிடும். ஆனால் வெளிவரட்டில் வந்து எப்படின்னா நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாடு விளையாண்டுகிட்டே போகும். ஆள் ஒரு கூட்டம் கூடிடுச்சுன்னா மாடு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு தள்ளி நின்றுக்கிட்டு விளையாடும், அதுக்கப்புறம் ஆள் கூடிடுச்சுன்னா தள்ளி விளையாடும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணே மாட்டில். ஆனால் ஜல்லிக்கட்டுலேயே உங்களுக்கு சிறந்த விளையாட்டு எந்த விளையாட்டு சொல்லுவீங்க? எந்த ஊர் விளையாட்டு? ஜல்லிக்கட்டு விளையாட்டுனா வேந்தன்பட்டி தான் நம்மளுக்கு சிறந்த விளையாட்டு. அதான் முதன் முதல்ல நம்ம வாடி மஞ்சு விளையாட்டுன்றது அவுக்குறோம். அன்னைக்கு வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டு, நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துச்சுண்ணே வேந்தன்பட்டியில். ஜல்லிக்கட்டு தடை செய்த போது உங்கள் மனநிலை எப்படின்னு இருந்துச்சு? இப்போ ஜல்லிக்கட்டு தடை செய்யும் போது வந்து எல்லா கலைகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நம்ம வீட்டில் வந்து மாடு வந்து கொடுக்கல, கேட்டாங்க நம்ம கொடுக்கல. ஏன்னா இது வந்து எங்களுக்கு அப்பாவோட, எங்கள் அப்பாவோட கிஃப்ட்டு இது. கிஃப்ட்னு சொல்ல போகிறத விட வந்து எங்கள் அப்பா பேர் வந்து ராமநாதன் வந்து சாத்திரசம்பட்டியில் இருந்தாங்க. இப்போ இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இல்லை. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மாடு வந்து எங்களுக்கு கண்ணுக்குட்டியாக வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. எங்கள் அப்பா வாங்கி கொடுத்து போனதுனால அவரோட நினைவாக நாங்கள் அந்த மாடு வச்சுருக்கோம். இந்த அழகுராஜன்றது அவரோட நினைவான மாடு, அதனால் வீட்டில் வச்சுருக்கோம். பேர் வச்சதவங்க தானா? இல்லை, அழகுராஜான்றது பேர் வச்சது. நம்ம சும்மா வீட்டில் கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது அப்படியே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அப்படியே அது அழகுராஜன்றதை மாறிடுச்சு. ஆனால் இந்த காலை அழகுராஜா காலை உங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை வருடம் ஆகுது? வீட்டுக்கு வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. இதோட வயசு வந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கண்ணுக்குட்டியில் தான் வாங்கிட்டு வந்தது, 14 வருஷமாக வீட்டில் நிற்கிது, வளர்க்குறோம். ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டு தடை செய்தாங்களே, அப்பம்போது காலை இல்லைன்னா அவுக்க தடை செஞ்சனால மஞ்சு விரட்டு எங்கேயுமே நடக்கலை. அப்பம்போது காலை எப்படின்னு பராமரிச்சுட்டு வந்தீங்க? அதே மாதிரி இப்போ எப்படி நாங்கள் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அந்த காலையை நாங்கள் பராமரிச்சுருந்தோம். எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு என்னென்ன தீனி வைக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஏன்னா இது வந்து நம்ம கொடுக்கணுன்றது தேவையில்லைன்றதுனால வீட்டில் வந்து வளர்க்கணும், எங்கள் வீட்டில் ஒரு மலஞ்சட்டு மாடு நிற்குதுன்றதுக்காக நாங்கள் வளர்த்தோம் இதை. இன்னமும் அந்த தடை செஞ்ச காலத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து கேட்டாங்க, இல்லை நாங்கள் மாடு கொடுக்கல அப்படின்ட்டு அப்படியே போட்டாச்சு மாடு. இப்போ எங்கள் வீட்டில் 14 வருஷமாக வீட்டில் கிடக்குது மாடு. சரி அண்ணே, உங்களது இந்த அழகுராஜா கலையை ஜல்லிக்கட்டு வெளிவிரட்டுகளில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த ஊரில் அவுத்துருப்பீங்க? அண்ணே நம்ம வந்து அவுத்தது வந்து எண்ணிக்கை இல்லை. ஆனால் இன்னமும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இந்த பக்கத்து மதுரை மாவட்டம், இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துங்களையும் அவுத்துருக்குது. ஆனால் ஊருன்றதை மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஊர் வந்து நம்மளுக்கு சரியான ஞாபகம் வச்சுட்டு இருக்கு. ஆனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் அவுத்துருக்கோம் மாடு. 14 வருஷத்தில் எவ்வளோ தூரத்தில் நம்ம மாடு அவுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் மாடு அவுத்துருக்குண்ணே. சரி, நம்ம அழகுராசா காலை புறவாடி வாசல் எப்படின்னு இருக்கும்? ஆனால் நம்ம புறவாடி வாசலில் வந்து மாடு ரொம்ப சேட்டை பண்ணோம்ண்ணே, நம்மளையும் உதைக்கும், மற்ற மாதிரி மாட்டுக்காரவங்க பின்னாடி வந்தாலும் உதைக்கும். அதாவது நம்ம அந்த புறவாடி வாசலில் வந்து ரொம்ப அலம்பு பண்ணிடுறேன். அலம்பு பண்ணிடுறத விட மீனிங் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும், நம்மளே பாய ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும், ரொம்ப சேட்டை பண்ணிடும் மாடு அப்போதைக்கு. அந்த மாதிரி புறவாடி வாசலில் கொஞ்சம் சேட்டையாக தான் இருக்கும். சேட்டையாக நீங்கள் வந்து இப்போ வெளிவரட்டுலேயும் அவுக்குறீங்க, ஜல்லிக்கட்டுலேயும் அவுக்குறீங்க, ஜல்லிக்கட்டுக்கும் வெளிவரட்டுக்கும் என்ன வேறுபாடு, என்ன வித்தியாசமாக நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம வித்தியாசன்றது சொல்ல போகும்போது இப்போ ஜல்லிக்கட்டில் வந்து வெளிவரட்டுன்றம்போது எல்லோரும் கூட்டமாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு டீம் நிற்கும், அங்கே ஒரு டீம் நிற்கும், இந்த டீம்லேருந்து அந்த டீமுக்கு போயிட்டு மாடு விளையாண்டு போகிறது வந்து அது நம்மளுக்கு ஒரு பெருமையாகவும் ஒரு பேராகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த இதில் நம்ம வாடிவாசலில் அவுக்கும்போது நம்ம ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வந்து திறமையாக வந்து வெளியில் வந்து கட்டையடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த மைக்கில் இன்னொரு இந்த ஊர் மாடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னொரு மாடுன்றது சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு அதுக்கும் இதுதானே கொஞ்சம் இதுன்னு வித்தியாசங்கள். இந்த காலை எங்கேயாச்சும் பிடிபட்டுருக்காங்க? இது வரைக்கும் நம்ம அவுத்துட்டு எல்லா ஊர்லேயும் அவுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம மாடை இது வரைக்கும் பிடிபட்டது கிடையாது. சரித்திரத்தில் இல்லை, இன்றைய காலம் வரை இது வரைக்கும் நம்ம மாடு பிடிபடல. கரையாக தான் இருக்குது மாடு. அண்ணே நீங்கள் அண்ணன் தம்பி 4 பேரும் வெளியூர்களில் இருக்கீங்க, அப்போ மாடு அவுக்குறது யாருண்ணே? நாங்கள் 4 பேருமே வெளியூரில் இருக்கோம். நம்மளோட சாதரசம்படியிலேருந்து சரி எல்லா ஊரில் இருந்து நம்ம மாடை வந்து அவங்களே ரெடி பண்ணி அவங்களே ஏற்றிட்டு போயிடுவாங்கண்ணே. நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சப்போர்ட் வந்து நம்மளோட அண்ணங்க, பக்கத்து ஊர் அண்ணங்க எல்லாருமே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. இன்னமும் சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் கலையர் கோவில், நம்ம மலைகண்டன்லேருந்து, நம்ம சாத்தரசம்பட்டியிலேருந்து
இன்னமும் நிறைய ஊர்ல இருந்து அமராதிபுத்தூர்லேருந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் கொடுத்து மாடை நம்மளே வெளியில் அவுத்து அவங்களே வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவாங்கண்ணே. இப்போ காலை எல்லாருக்குமே நிற்குமாண்ணே, எல்லாருக்குமே நிற்கும்ண்ணே, ஓரளவுக்கு எல்லாருக்குமே அனுசரிக்கும்னே. அதாவது வீட்டில் இருக்கிறத விட கட்டத்துறையில் கொஞ்சம் கட்டத்துறையை விட்டு வெளியில் போகும்போது அப்படி எப்படி இருக்கும், அதில் ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து நல்லா இருக்கும்ண்ணே. இந்த காலையின் குளம் கட்டுத்துறையில் எப்படி, வாடி வாசல் எப்படின்னு இந்த காலையின் குளம், அதாவது கட்டுத்துறையில் வந்து ரொம்ப சாதுவாக இருக்கும்ண்ணே. இந்த பையன் கூட எங்கள் அண்ணன் பையங்க ஏறுவாங்க போவாங்க வருவாங்க கட்டுத்துறையில். நாங்கள் வந்து குழந்தைங்களை வந்து விட்டுருவோம், மாடுகளை சும்மா விட்டுருவோம், பாதுகாக்கணுன்றது இல்லை, அது உதைக்காது எதுவும் செய்யாது, அவங்க என்ன பண்ணாலும் எதுவும் செய்யாது. அதே இது நம்ம வீட்டில் இருந்து நம்ம மூக்கை கயிறு அதை அடையாளம் கட்டிட்டோம்னா மாடை கொண்டு போகும்போது நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணே, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்கே கட்டுத்துற இதில் வெளிவரட்டில் போயிட்டு அவுக்க போகிறமா இருந்தாலும் வாடியில் அவுக்க போகிறமா இருந்தாலும் நம்மளாலே முடியாது, அது ரொம்ப சிரமப்பட்டு தான் அவுக்க முடியாது. அந்த அடையாளத்தை கட்டினமே மாடோட குணமே மாறிடும்ண்ணே. அப்படி பொட்டு வைக்கிறது இங்கேருந்து கொண்டு அதெல்லாம் எல்லாமே சாதுவாக இருக்கும். அந்த மூக்கயிறு பூர்ணதுமே சாதுவாக இருக்கும். மூக்கயிறு பூரி வண்டியில் ஏற்றிட்டோம்னாலே அதோட அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும், அதோட குணம் வந்து ஆப்போசிட்டாக மாறும். அதே மாதிரி ஆனால் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அப்படி டோட்டலி மாறிடும், அப்படியே சாதுவாக மாறிடும். இந்த அழகுராஜா கலைக்கு பொதுவாக பயிற்சிகள் கொடுக்குறீங்களா? பயிற்சிகள்னு சொல்ல போனால் நம்ம டெய்லி நடைபிடிக்கிறது, அது மாதிரி நீச்சல் பயிற்சி, மண்ணு குத்துறது, இந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் தான் கொடுப்போம். மற்றபடி அதுக்கு ஹார்ட் ஒர்க்கான எந்த பயிற்சியும் கொடுக்குறதில்ல. இதுதான் நம்மளோட பயிற்சி. எப்படி தினந்தோறும் நடக்குமா இல்லை வாரம் ஒரு முறை? வாரம் ஒரு முறை வந்து நீச்சலுக்கு போயிடும். டெய்லி ஒரு 1 hour காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் வாக்கிங், அவ்வளோதானே. காலையில் அவுத்து விடுவீங்களா இல்லை வீட்டில் கட்டு? இல்லை வீட்டில் தான், முதல்ல மாட்டில் அவுத்து தான் போயிட்டு வந்தது, இப்போ வீட்டில் கட்டி தானே போட்டிருக்கோம். இப்போதைக்கு மாடு வீட்டில் கிடக்கட்டும்னு சொல்லி கட்டி போட்டிருக்கோண்ணே. இப்போதைக்கு இந்த வெறும்பு காலத்தில் புல்கள்ல கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால வீட்டில் சரி வச்சு அதுக்கு தீவனம் வச்சு வீட்டிலே பார்த்துருக்கோம்ண்ணே, பாதுகாப்பாக பார்த்துருக்கோம்ண்ணே. அழகராஜா காலைக்கு ஜல்லிக்கட்டு மஞ்சுவரட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் இப்போ வீட்டில் சும்மாவே இருக்கல, அப்பவும் போதும் எப்படி தீவனங்கள் வைக்கிறீங்க? தீவன முறைகள்னு சொல்ல போனால் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது இப்போ நம்ம ஒரு பருத்தி கொட்டை 1/2 kilo வச்சோம்னா, நார்மல் டயத்தில் வந்து 1/2 kilo வச்சோம்னா ஜல்லிக்கட்டுக்கு போகும்போது கூட 1/2 kilo சேர்த்து ஒரு நேரத்துக்கு 1/2 kilo 1 kilo அந்த மாதிரி வைப்போம்ணே. என்ன சாப்பாடு கொடுக்குறதுனா நம்ம தோரந்தூசி, உளுந்தந்தூசி, மற்றபடி கொண்டக்கடலை தூசி, பச்சரிசி தவிடு, அது போக பருத்தி கொட்டை, இதுதானே தீவனங்கள் மாட்டுக்கு வைக்கிறது. நார்மலாக இதுதான் தீவனங்கள். நம்ம மஞ்சட்டுக்கு போகும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி மஞ்சட்டு தை மாதம் வந்தது ஆரம்பித்ததுமே நம்ம கொஞ்சம் கூட தீவனத்தை வைக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் பருத்தி கொட்டை இன்ட்ரோடு பருத்தி கொட்டை நிறையா வச்சா மாட்டுக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், மாடு கொஞ்சம் உடம்பு விடாமல் இருக்கும், இந்த பருத்தி கொட்டை கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி ரெகுலர் தீவனம் இதை தான் தீவனம் நம்ம மாட்டுக்கு. அண்ணே மஞ்சு விரட்டுக்கு அவுத்துறீங்களேண்ணே, காலையை அங்கேயே பிடிப்பீங்களா இல்லை வீட்டுக்கு வந்துருமானே? அண்ணே மஞ்சு விரட்டுக்கு அவுத்துட்டு நம்ம வெளி விரட்டை இருந்தாலும் சரி வாடியாக இருந்தாலும் சரி ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கப்புறம் மாடு வந்து நம்மளை தேட ஆரம்பிச்சிடும். நம்மளே வர்றாங்களா ரொம்ப தூரம்லாம் ஓடாது, மாடு நம்மளை தேடிக்கிட்டே போகும். தேடிட்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கு அந்த இடம் தெரியலை அப்படின்றது ஆட்டோமேட்டிக் நின்றுடும் மாடு. வெளிவரத்தில் அதே சரி பொட்டலை விட்டு தாண்டி வந்ததுக்கப்புறம் மாடு நம்மகிட்ட பேசாமல் நிற்கும், நான் போயிட்டு மூக்கயிறு பூரி ஏற்றிட்டு வந்துட்டே இருக்க முடியும். மூக்கயிறு கூடும்போது எப்படி நம்ம குணம் வேறு மாதிரி குத்தம், மூக்கயிறு பிடிக்கும்போது கொஞ்சம் அலம்பல் தான் பண்ணும், மற்றபடி அது கொஞ்சம் மூக்கயிறு மட்டும்தான் அதுக்கோட மைனஸ்ன்றது சொல்ல போனால் மாட்டில் மைனஸ்னால் மூக்கயிறு மட்டும்தான், அது கொஞ்சம் போகிறதுக்கு சிரமப்படணும்ண்ணே. ஆனால் மற்றபடி குணங்கள்லாம் நல்லா இருக்கும்ண்ணே. வெளிவரட்டுகளில் மஞ்சு விரட்டுகளில் ஜல்லிக்கட்டுலன்னா அழகராஜா அப்படிங்கிற ஒரு நேம் ஆகி போச்சு. இவ்வளோ நேம் ஆகி நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்க இந்த தருணத்தில்? இந்த தருணத்தில் மிஸ் பண்ண போனால் எங்கள் அப்பாவை தான் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அவர் வாங்கி கொடுத்து இந்த மாடை வாங்கி கொடுத்து அவர் வந்து பார்க்க முடியாமல் போயிட்டார். இவ்வளோ பேர் எடுத்து கொடுத்து இவ்வளோ இதெல்லாம் பார்த்து பண்ணி அவர் தான் பார்க்க முடியாமல் போயிட்டார். இந்த பேரை வந்து இன்றைக்கி அழகராஜன்றதை விட சாத்திரசு மடியில் இவரோட மாடுன்றதை சொல்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதை ஒரு பார்க்க முடியாமல் போயிட்டார். எங்களுக்கு அது ஒன்று தானே, அது ஒரு தான் பெரிய இன்னமும் ஒரு குறையாகவும் இருக்குது, ஒரு வருத்தமாகவும் இருக்குது. எங்கள் அப்பா இல்லாமல் இப்போ இல்லாமல் இருக்கார், அது ஒன்று தான் எங்களோட குறைய. இன்றைக்கி இவ்வளோ பேர் இருக்குதுன்னா இவ்வளோ பேர் சம்பாரித்து கொடுத்துன்னா இன்னாரோட மாடு இன்னாரோட பேருன்றதான், ஆனால் அதை வந்து அவர் பார்க்க முடிய மாட்டேன், அது ஒன்று தான் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஆனால் சேர்ண்ண இந்த தம்பி யாருன்னு நல்லா உருள்றாப்புல மாட்டோட என்ன நிறைய? என் தம்பி வந்து எங்கள் அண்ணன் ரெண்டாவது அண்ணம்மையன், இன்னொருத்தன் இருக்கேன் மூத்த அண்ணம்மையன். அவங்க இது அந்தளவுக்கு அவங்களோட அட்டாச்சாக இருந்துக்கிறோண்ணே மாடு. ஒரு என்ன பண்ணாலும் குத்தாது, இடிக்காது, கும்ப வச்சு அடிக்காது, அவங்க மேலே ஏறி உட்காந்தாலும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. அவங்க நம்மளோட ரொம்ப ஜாலியாக இருக்கும் மாடுகளோட. அதே மாதிரி மற்ற மாடுகளோட தலை போடுறது கொள்றதுக்கும் அந்த ஒரு இதுவும் பண்ணிடாது. மற்ற மாடு குத்துறத விட நம்ம மாடு போயிட்டு டக்குன்னு பசங்களை எதுவும் கொம்பு கும்பு வச்சிடாது, உதஞ்சிராது, அவ்வளோ சீக்கிரத்துலாம் உதஞ்சிராது மாடு. வீட்டில் ரொம்ப சாதுவாக இருக்கும், பிள்ளைங்களை வந்து நம்பி விடலாம் மாடு. இப்போ வீட்டிலே இல்லைனாலும் குத்தாது கொள்ளாதுன்றத நம்பி விடலாம். இப்போ வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துருக்காங்க, தம்பியை வெளியில் போயிட்டாங்கன்னு வச்சிங்கன்னா நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாடு கிடஞ்சினா கூட மாடு கிடக்கு, மாடு கூட அவன் பாடுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க, அது பாடுக்கு பேசாமல் கிடக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பி விளாண்டுட்டுருக்காங்கன்னா இதே மாதிரி தான் எப்படியோ எப்போதும் சாதுவாக தான் இருக்கும். ஓகேண்ணே, இந்த வீடியோ மூலம் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஆனால் இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வர்றது என்னென்னா,
இந்த இன்றைய கட்ட இன்றைய காலத்தில் வந்து சோசியல் மீடியா தான் நான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம மாடுகளோட வந்து வந்து போடும்போது எல்லோரும் அந்த வீடியோஸோ ஒரு ஃபோட்டோஸோ அப்லோட் பண்ணி அதை போடும்போது அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்க்ளூடிங் இன்னும் சொல்ல போனால் அந்த மஞ்சு வட்ட தலங்களில் ஃபோட்டோகிராஃபி வித் எல்லாருக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் சிரமப்பட்டும் ஒரு சோசியல் மீடியாவில் போடும்போது நம்ம மாடு போடுறாங்க, நம்ம மாடு அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்றம்போது நம்மளுக்கு நம்மளுக்கு பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுண்ணே. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோட்டோகிராஃபியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்கள வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள வந்து ஒரு வீடியோ செய்கிறாங்கன்னா அது எவ்வளோ தரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்களோ அந்த கஷ்டத்தை வந்து நம்ம உணர்ந்து நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணுண்ணே. ஒரு சப்ஸ்கிரைஸோ இல்லை ஒரு ஷேர் பண்ணுறதோ அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணால் இன்னமும் நம்மளை மாதிரி இல்லை, இன்னமும் லட்சக்கணக்கான பேர் ஃபோட்டோகிராஃபி எல்லோரும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட அவங்கள மதித்து அவங்கள இது பண்ணணுண்ணே. அதான் நம்மளோட இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது அதானே. ஆனால் இந்த அழகுராஜா காலை பற்றிய தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன நன்றி. இனி வரும் ஜல்லிக்கட்டுகளிலும் மஞ்சு விரட்டிகளிலும் இந்த அழகுராஜா காலை வெற்றி பெற எங்கள் வாழ்க்குருவி சேனல் சார் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வத்தினால். நன்றி வணக்கம்.